ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊர் திருவிழாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், கடைக்கிழமை பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை தான் வந்து காலையிலே வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு தனியாக மாவு அரைச்சி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே பச்சரிசி புழுங்கலரிசிலாம் வந்து கழுவி ஊற வச்சு இதுக்குன்னு மாவு வந்து அரைப்பாங்க. ஸோ இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக, நம்ம அரிசி மாவு எப்படி நைஸாக இருக்கும் அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாவில் வந்து நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து அம்மா ஊர்லேருந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த மாவை நம்ம அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் வச்சு தான் வறுக்கணும். இதோட கலரும் வந்து மாறிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் தீ வந்து கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும் மாவு. அதனால் மிதமான சூட்டில் வச்சு இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாவு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு கோல மாவு மாதிரி தான் வந்து இந்த மாவு வந்து இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சு வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வறுத்தாச்சு. இதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன், அதில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே மிதமான சூட்டில் வச்சு, ஸோ இந்த மாதிரி வந்தால் போதும், வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு 1/2 மூடி தேங்காயை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துருப்பி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போடும்போது வாயில் கடிப்படும்ல நம்ம சாப்பிடும்போது, அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு. நான் வந்து 2 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சிட்டு அதில் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நான் சேர்த்துருந்தது வந்து கொஞ்சம் ஸ்வீட் கூட இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வேணால் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பாகு கன்சிஸ்டன்சி வரட்டும். நான் இங்கே வறுத்தது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கே இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான பதத்தில் இருக்கணும். ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாகு வந்து இந்த மாதிரி இருக்குது. பாகு நம்ம வந்து அந்த மாவுலெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்னா அதனால கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் தூள் உப்பு போட்டுக்கிறேன். ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கினது. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பாகு காய்ச்சி ஊற்றும் போது பத்தலை, சில டைம் வந்து பத்தாமல் போயிடும் பாகு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படி பத்தலைனா நீங்கள் சுடுதண்ணி காய வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா வந்து பாகு சூடாக இருக்கும், நம்ம கையில் பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தோன்னா இருக்கும், எனக்கு பாகு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை பிடிச்சி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து பிடிக்க வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை பிடிக்க வல்ல உதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சூடு தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இட்லி சட்டி வச்சுருக்கேன். ஆவியில் தான் நான் வேக வைக்கணும் அதனால. ஸோ இதை வந்து மிதமான தீயில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து பிடிச்சு முடிக்கிறதுக்கும் அந்த ஆவி ரெடியாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அது நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம விரல் பதியிற மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா மாவையுமே வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நீளமாக வரும், ஒரு சிலருக்கு வந்து குண்டாக இருக்க மாதிரி வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் என் கையில் வந்து பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே நான் பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆவி வர்றதுக்காக வச்சுருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம இட்லி சட்டி எல்லாமே, இட்லி சட்டியில் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாமே வேக வச்சு வச்சுருக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீமர்லாம் நிறையா வீட்டில் கூட இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிடிச்ச அந்த கொழுக்கட்டை எல்லாமே இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். நான் வந்து அந்த ஒரே ஹீட்லேயே வந்து நான் எல்லா கொழுக்கட்டையுமே மேலே மேலே வச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 தடவை கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், மூடி போட்டாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணக்கும். நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு எப்படி தெரியுறதுனா
அது வெந்துருச்சுன்னா நம்ம அந்த மூடி ஓப்பன் பண்ணும்போதே கம கம கமன் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஆறவும் நான் வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுத்தோன்னா உதிந்துரும், எடுக்கும்போதே வந்து கொஞ்சம் உடஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் லைட்டாக வந்து உடச்சி காமிக்கிற பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதோட மாவே வந்து கொழுக்கட்டைக்குன்னு தான் அரைக்கிறதே, அதனால் நல்ல உதிரி உதிரியாக என்ன சொல்கிறது இந்த ரவை, சின்ன ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்கும். நம்மக்கிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவில் கூட வச்சு பண்ணலாம். ஆனால் அரிசி மாவில் பண்ணும்போது இந்த கொழுக்கட்டை மாதிரி அது வந்து வராது பார்க்குறதுக்கு, அது வந்து கொஞ்சம் நைஸாக வலுவிழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் அரிசி மாவு வச்சு கூட செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.